ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டிஎன்பிஎஸ்சி டைகர் யூடியூப் சேனல். இந்த சேனலில் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, 9th ஸ்டாண்டர்ட் நியூவாக வந்திருக்க தமிழ் புக்கெலாம் இயர் 4 அந்த லெசனாக இருக்கக்கூடிய அதில் இயந்திரங்களும் இணைய வழி பயன்பாடும் அந்த லெசன்லேருந்து ஃபுல்லாக வந்து 1 மார்க் பார்க்க போகிறோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ ஜெராக்ஸ் மிஷின்லேருந்து ஃபேக்ஸில் இருந்து அதெல்லாம் வந்து யார் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது, எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது, இணையம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி என்னோடய சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஜெராக்ஸ் எந்திரத்தை கண்டுபிடித்ததெல்லாம் வந்து அதிகமாக கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பகுதி. ஸோ வந்து நல்லாவே படிச்சுக்கோங்க. ஜெராக்ஸ் எந்திரத்தை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னா, நியூயார்க்கை சேர்ந்த ஜெஸ்டர் கார்ல்சன் அப்படிங்கிறவர் ஜெராக்ஸ் எந்திரத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. ஜெராக்ஸ் எந்திரத்தை கண்டுபிடித்தவர் நியூயார்க்கை சேர்ந்த ஜெஸ்டர் கார்ல்சன் அப்படிங்கிறவர் தான் ஜெராக்ஸ் எந்திரத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. கிரேக்க மொழியில் சீரோகிராபி என்றால் டர்ஸ் என்பது பொருள், உலர் எழுத்து முறை என்பது பொருள். கிரேக்க மொழியில் சீரோகிராபி, அதான் ஜெராக்ஸ் காப்பி அப்படிங்கிற சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதில் கிரேக்க மொழியில் சீரோகிராபி என்றால் டர்ஸ் என்பது பொருள் அப்படின்னா, உலர் எழுத்து முறை என்பது பொருள். குறியீடுகளை மின்னாற்றல் மூலம் அச்சிடுவதில் வெற்றி கண்டவர் யார் அப்படின்னா, ஸ்காட்லாந்தை சேர்ந்த அலெக்சாண்டர் ஸ்பெயின். குறியீடுகளை மின்னாற்றல் மூலம் அச்சிடுவதில் வெற்றி கண்டவர் ஸ்காட்லாண்டை சேர்ந்த அலெக்சாண்டர் ஸ்பெயின் என்பவர். அதுக்கடுத்த பான் டெலிகிராப் என்ற தொலைநகல் கருவியை உருவாக்கியவர் யார் அப்படின்னா, இத்தாலியை சேர்ந்த ஜியோவானி கால்சிலி அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தொலைநகல் கருவி அதாவது பான் டெலிகிராப் என்றழைக்கக்கூடிய தொலைநகல் கருவியை உருவாக்கியவர் இத்தாலியைச் சேர்ந்த ஜியோவானி காசிலி. குறியீடுகளை மின்னாற்றல் மூலம் அச்சிட்டு வெற்றி கண்டு அதுக்கான காப்புரிமை யார் வாங்கி வச்சிருப்பாங்க அப்படின்னா, ஸ்காட்லாந்தைச் சேர்ந்த அலெக்சாண்டர் ஸ்பெயின். நேம்ஸ் எல்லாம் குழப்பிடக்கூடாது, நல்லா வந்து தெளிவாக படித்து வச்சுக்கணும். இதில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் நம்ம. ஸோ இந்த எதிர்பார்த்து வந்துட்டு இருக்க குரூப் 2வாக இருக்கட்டும், அதுக்கடுத்து வரக்கூடிய எக்ஸாமாக இருக்கணும், இதில் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுங்கள், நல்லாவே படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து முதல் தொலைநகல் சேவை எந்தெந்த நாடுகளுக்கு இடையில் வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னா, எந்தெந்த நகரத்துக்கு இடையே அப்படின்னா, முதல் தொலைநகல் சேவை 1865 பாரிஸ் டு லியான் நகரம், இந்த இடைப்பட்ட நகரத்துக்குள்ள என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, முதல் தொலைநகல் சேவை உருவாக்கப்பட்டிருக்கு. எது எதுக்கு இடம் அப்படின்னா, பாரிஸ் மற்றும் லியான் நகரம் இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட நகரத்தில் 1865 இந்த முதல் தொலைநகல் சேவை வந்து தொடங்கப்பட்டிருக்கான். அதுக்கு முன்னா கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னா, அமெரிக்காவைச் சேர்ந்த காங் மாக்னாஸ்கி அப்படிங்கிறவர். 1985 கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சிருக்காரு யார் அப்படின்னா, அமெரிக்காவின் காங் மாக்னாஸ்கி. எந்த ஆண்டு அப்படின்னா, 1985. சாதாரண மூலமாக பான் டெலிகிராம் அப்படிங்கிற தொலைநகல் கருவியை உருவாக்குனவர் யாரோ அப்படின்னா, இத்தாலியைச் சேர்ந்த ஜியோவன்னி காசிலி. அதே கணினி மூலம் தொலைநகல் எடுத்து அதை வந்து கணினி மூலம் ஒரு இடத்துக்கு ஃபேக்ஸ் அனுப்புறத வந்து யார் கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னா, அமெரிக்காவைச் சேர்ந்த காங் மாக்னாஸ்கி. எந்த ஆண்டு அப்படின்னா, 1985 அவர் வந்து கண்டுபிடிச்ச இந்த கணினி மூலம் தொலைநகல் எடுக்கிற கருவி, கண்டுபிடிச்ச கருவிக்கு என்ன பேர் வச்சிருக்காரு, காமா பேக்ஸ் என்று பெயரிட்டு அதை வந்து விற்பனைக்கு வச்சிருப்பாரு யார் அப்படின்னா, அமெரிக்காவைச் சேர்ந்த காங் மாக்னாஸ்கி. அதுக்கடுத்து ஏடிஎம், அதாவது தானியக்க பண இயந்திரம், அப்போல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், மோஸ்ட்லி ஏடிஎம். ஸோ அதை யார் கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா, சான் செப்பர்ட் பாரன் அப்படிங்கிற ஒரு ஏடிஎம் மிஷினை கண்டுபிடிச்சிருக்காரு. எதுக்காக அப்படின்னா, பார்க்லெஸ் அப்படிங்கிற ஒரு வங்கிக்காக 1967 ஜூன் 27 நம்ம சான் செப்பர்ட் பாரன் அப்படிங்கிற ஒரு ஏடிஎம் மிஷினை கண்டுபிடிச்சிருப்பாரு. அதான் தானியக்க பண இயந்திரம், தானியக்க பண இயந்திரம் ஏடிஎம் மிஷின், அதை கண்டுபிடிச்சவர் சான் செப்பர்ட் பாரன். அதுக்கடுத்து சில்லு, அதாவது சிப் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா, சில்லு சிப்னா எப்படி இருக்கும் நம்மளுக்கு வந்து தெரியும், சாதாரணமாக சின்ன சைஸில் இருக்கும். ஸோ அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க தமிழில், சில்லு. இதன் மூலம் என்ன பண்ணுது அப்படின்னா, இதன் மூலம் அட்டை வணிக பரிமாற்றம் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சில்லு அதான் வந்து சிப்பு அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ வந்து அதன் மூலம் என்ன பண்ணுது அப்படின்னா, அட்டை வணிக பரிமாற்றம் வந்து நடைபெறுகிறது. அதாவது எப்படின்னா, இப்போ வந்து நம்ம வந்து கடைக்கு போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணுறோம், ஒரு கடையில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இப்போ வந்து கார்டை கொடுத்து அதிலேயே வந்து என்ன பண்ணிடுறோம், அந்த கார்டு மூலமாகவே நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிடுறோம். ஸோ அதுக்கு வந்து சிப்பு வந்து யூஸ் பண்ணப்படுது, சில்லு அப்படிங்கிற சிப்பு வந்து யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. கடவுச்சொல்லுடன் கூடிய அட்டைக்கு இங்கிலாந்தில் காப்புரிமை பெற்றவர் யார் அப்படின்னா,
1962 ஆட்ரியன் ஆஸ்பீல்டு அப்படிங்கிறவர் கடவுச்சொல்னா அது பாஸ்வேர்டு, அது கூட ஒரு அட்டை வந்து முதல் முதல்ல யார் காப்புரிமை பெற்றவர் அப்படின்னா அவர் வந்து இங்கிலாந்தை சேர்ந்த ஆர்டியன் ஆஸ்பீல்டு அப்படிங்கிறவர். 1962 அவர் வந்து பெட்ரோல் வந்து இது பண்ணுறதுக்காக அவர் வந்து காப்புரிமை வச்சுருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து பின்னாடி வணிக நிலவில் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. இணைய வணிகத்தை கண்டுபிடித்தவர் யார் யார் அப்படின்னா இங்கிலாந்தின் மைக்கேல் ஆல்ட்ரிச் அப்படிங்கிறவர். 1979 இணையவழி வணிகத்தை கண்டுபிடிச்சிருப்பார். இணையவழி வணிகத்தை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னா இங்கிலாந்தை சேர்ந்த மைக்கேல் ஆல்ட்ரிச் 1979. அதுக்கடுத்து அமெரிக்கா இணையவழி மளிகை கடை, அமெரிக்காவில் முதல் முதல்ல இணையவழி மளிகை கடை உருவாக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா 1989. முதல் இணையவழி வணிகம் வந்து கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா இங்கிலாந்தில் மைக்கேல் ஆல்ட்ரிச். அதை வந்து முதல் முதல்ல இணையவழி மளிகை கடை எங்கே உருவாக்கப்பட்டது அப்படின்னா அமெரிக்காவில் 1989. வையக விரிவு வலையை வழங்கியவர் யார் அப்படின்னா 1990 டிம் பெம்பர்ஸ் பெர்னர்ஸ்லி 1990 டிம் பெர்னர்ஸ்லி அப்படிங்கிறவர் வையக விரிவு வலை, அதான் வந்து என்னது இணையம், அது இல்லைன்னா இப்போ உலகமே இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு ஆயிடுச்சு. ஸோ அந்த வையக விரிவு வலையை வழங்கியவர் யார் அப்படின்னா 1990 டிம் பெர்னர்ஸ்லி அப்படிங்கிறவர் வையக விரிவு வலையை வழங்கியிருப்பார். ஐஆர்சிடிசி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு அப்படின்னா 2002. அதாவது ஆன்லைன்லேயே வந்து இப்போ வந்து டிக்கெட் புக் பண்ணுறோம், ஸோ ட்ராவல்ஸ் புக் பண்ணுறோம், ஸோ அதெல்லாம் வந்து அதான் சொல்கிறாங்க. ஐஆர்சிடிசி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு அப்படின்னா 2002 அறிமுகப்படுத்தப்பட்டிருக்காங்க. அந்த அறிமுகப்படுத்ததையுமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து 29 சீட்டுகள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க புக் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து 13 வருடம் கழித்து என்ன ஆச்சு அப்படின்னா 2015 13 வருஷம் கழித்து ஏப்ரல் 1 ஒரே நாளில் 13 லட்சம் பேர் என்ன பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பதிவு பண்ணதாக சொல்லப்படுது. ஒரே நாளில் 13 லட்சம் பேர் பதிவு பண்ணது ஏப்ரல் மாதம் 2015 பதிவு பண்ணியிருக்காங்க. இதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு நிமிஷத்துக்கு 1500 பயணச்சீட்டுகளை வந்து பதிவு செய்யறதுக்கு இந்த அளவுக்கு வசதி வந்து செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒன் டே அதாவது ஒரு நாளைக்கு அது எத்தனை பேர் அப்படின்னா 3 லட்சம் பேர் வந்து என்ன பண்ணிக்கலாம் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். அந்த அளவுக்கு வந்து வசதிகள் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போதைக்கு. அதாவது அந்த இணையத்தை வந்து ஒரே ஒரு நாளையில் நம்ம வந்து 3 லட்சம் பேர் வந்து பயன்படுத்திக்கலாம். ஒரு நிமிஷத்தில் 1500 பயணச்சீட்டுகள் வந்து பதிவு பண்ணிக்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு வசதி வந்து அந்த முறையில் வந்து பெருகி வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இணையவழி பண்பாடு அப்படிங்கிற லெசனில் இருக்கக்கூடிய ஃபுல்லாக வந்து ஒரு நாள் பார்த்தாச்சு. ஸோ இதை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாலே போதும். ஒரு தடவை என்ன பண்ணுங்கள் புக் எடுத்து நல்லா படிச்சுருங்க. படிச்சுட்டு அதுக்கடுத்து என்னோடய வீடியோவை கேளுங்க. நீங்கள் படித்த குவஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஆன்சர் தெரியுதா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். தெரிஞ்சு அப்படின்னா உங்களுக்கு இது மட்டுமே போட எக்ஸாமுக்கு போதும். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிற நண்பர்களே நன்றி. இதை வந்து நம்ம முடிச்சுட்டு இயல் நான்கில் வந்து இதுக்கடுத்து தான் வந்து ஒரு லெசன் இருக்கும். விண்வெளி ஆராய்ச்சி அது அந்த டீட்டெயில்ஸ் ஓரியன்டாக இருக்கும். அதுக்கடுத்ததாக இலக்கணங்க இருக்கும். ஸோ அந்த விண்ணை சாடுவோம் அப்படிங்கிற லெசன் வந்து இம்பார்ட்டண்ட்டான லெசன். அதே மாதிரி தான் இந்த லெசனும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெசன். ஸோ இதை பார்த்துட்டு நம்ம முடிச்சுட்டு அதுக்கடுத்து சயின்ஸில் இருந்து 1 மார்க் பார்க்கலாம். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.